வெல்கம் டு ஏபி டேல் டைம். இரவாக நீ, நிலவாக நான். எபிசோட் நம்பர் 186 பார்ட் 2. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கதையோட தலைப்பு எனக்கு ஒரு கதை சொல்லுங்கள் பார்ப்போம். ப்ரீவியஸ் எபிசோடில் பார்வதி பண்ண குறும்புகளை பார்த்தோம். அதே சமயம் அகிலா எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு கேள்வியும் எழுந்துச்சு. கடைசியாக ஆதி பார்வதி கிட்ட தான் வீட்டில் இருக்க ஒரு எலியை பற்றி சொல்கிறாரு. அந்த எலி யாருன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியும், ஆனால் பார்வதியோட சின்ன மூளைக்கு அது எட்டலை. இன்றைக்கி எபிசோடில் அந்த எலி யாருன்னு பார்வதி தெரிஞ்சுக்கிறாளா இல்லையான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஏபி டெய்ல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எபிசோட் நம்பர் 186 பார்ட் 2 பேஜ் நம்பர் 13 க்ரீன் ஸ்டார்ட்ஸ் இன் அகிலாண்டேஸ்வரி இல்லம் இன் ஏபி ரூம். ஆதி வீட்டில் பெருச்சாளி இருக்குன்னு சொல்ல பார்வதி, அச்சோ பார்க்கவே பயங்கரமாக இருக்கும்ல. ஆதி, சேச்சே வெள்ளையாக அழகாக க்யூட்டாக இருக்கும். பார்வதி, எலி க்யூட்டாக இருக்குமா? ஆதி, ஆமாம் நான் சொல்கிற எலி க்யூட்டாக தான் இருக்கும், பேர் கூட இருக்குது. பார்வதி, எலிக்கு பேரா? எலிக்கு இல்லாமல் பேர் வைப்பீங்க? ஆதி, நான் வைக்கலை, அதோட பேரண்ட்ஸ் வச்சாங்க. பார்வதி, எலிக்கு அதோட பேரண்ட்ஸு பேர் வச்சாங்களா? லூசாமாம்மா நீங்கள். ஆதி, அடியே பார்வதி என்ன, எலிக்கு அது அப்பா அம்மா பேர் வச்சதுன்னு சொன்னால் நான் இல்லை, எல்லோரும் உங்களை லூ சொல்லி தான் சொல்லுவாங்க. ஆதி, நான் உண்மையை தான் சொல்கிறேன். பார்வதி, மாமா சும்மா ஏதாச்சும் கதை கட்டிட்டேன். ஆதி, ஓய் நான் வேணா அந்த எலியோட பேரை சொல்லுவா, அப்போ நம்புறியா? பார்வதி, எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். ஆதி, பார்வதி. பார்வதி, என்னம்மாம்மா புதுசாக பேர் எல்லாம் சொல்லிக்கிட்டு, இப்போவும் பொண்டாடின்னு தானே கூப்பிடுவீங்க? ஆதி, நான் உன் பேரை சொல்லலை, எலி பேரை சொல்கிறேன். பேஜ் நம்பர் 14. பார்வதி அப்போ தான் ஆதி அவளை தான் கலாய்க்கிறாருன்னு ரியலைஸ் பண்ணுறான். முகமெல்லாம் கோவத்தில் செவக்குது, காதில் மூக்கிலெல்லாம் புக வருது. பார்வதி, என்னை பார்த்தா எலி மாதிரி இருக்கா உங்களை? பக்கத்தில் இருக்க பில்லோவை தூக்கி போடுறான், ஆதி கேட்ச் பண்ணிடுறாரு. இன்னொரு பில்லோ எடுத்து அடிக்கிறான், அதையும் கேட்ச் பண்ணிடுறாரு. அடுத்து தேடுறான், ஒரு ஃப்ளவர் வாஸ் எடுக்கிறான், ஆதி சிரிச்சுட்டே இருக்காரு. பார்வதி சிஎம்வி, இதில் அடித்தா வலிக்குமே. ஆதி, ஏம்மா தூக்கி போடு. பார்வதி, போட மாட்டேன்னு தைரியம். பார்வதி ஃப்ளவர் வாஸை அங்கே வச்சிடுறான், ஆதி சிரிக்கிறாரு. பார்வதி கோபமாக எழுந்துக்க போகிறான், அம்மான்னு வயிற்றில் கை வச்சுட்டு படுத்துக்கிறான். ஆதி, அச்சோ என்னாச்சு? ஆதி பதறி அடித்து பார்வதி பக்கத்தில் ஓடி வராரு. பார்வதி வயிற்றில் சாஃப்டாக கை வச்சு, ஆதி வலிக்குதா? பார்வதி ஆதி கையை பிடிச்சி அவர் கையோடு கை கோர்த்து பக்கத்தில் இழுக்கிறா. ஆதி ஜர்க்காகி அவன் மேலே வீழ போய் பெட்டில் கை வச்சு பேலன்ஸ் பண்ணுறாரு. பார்வதி சிரிக்கிறா. பார்வதி, எலி நான் சொல்கிறீங்க, எலி என்ன பண்ணுன்னு தெரியுமா? பார்வதி அவள் உதட்ட கடிக்கிறா. ஆதி, ஓய் என்ன பண்ண? பிஃபோர் இ கம்ப்ளீட்ஸ், பார்வதி ஆதியோட கீழ் உதட்ட தன் பற்களால் பதம் பார்க்குறா. ஆதி அவர் கண்ணை இருக்க முடிக்கிறாரு. பேஜ் நம்பர் 15. ஸ்க்ரீன் ஷிஃப்ட்ஸ் டு மதன் வனஜா. வனஜா யோசிச்சுட்டே நடந்துகிட்டு இருக்காங்க. ஐஷு கார்டனில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி பாப்பா மேலே சத்தியம் பண்ணது ஃப்ளாஷ் ஆகுது. வனஜா, சே அப்படி அந்த ஹோட்டல்காரிக்கு என்ன தான் தெரிஞ்சுது? ஆதி சத்தியம் கேட்குறேன்னா கண்டிப்பாக அது அந்த சமையல்காரிக்காக தான் இருக்கும். ஆனால் என்னன்னு தான் தெரியல, கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சே என்னன்னு தெரியல, எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபேஸில் ஒரு ஈவல் ஸ்மைலோட சத்தியம் பண்ணது எதுக்காகன்னு நமக்கு தெரியாதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? போட்டு வாங்குவோம், இப்போவே போவோம். எப்படியும் அந்த ஆதி உங்கள் பொண்டாட்டிக்கு ஜூஸ் போட வருவான். வனஜா ஹாலுக்கு போகிறாங்க. எல்லாரும் வேலையாக இருந்ததால் ஹாலில் யாரும் இல்லை. வனஜா கிச்சனுக்கு ஆதி வருவாரான்னு மேலேயே பார்த்துட்ருக்காங்க. பட்டம்மா, அம்மா உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமாம்மா? வனஜா, நிம்மதி வேணும் தெரியா? பட்டம்மா முழிக்கிறாங்க. வனஜா, டின்னருக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, எல்லாம் போங்க. பேஜ் நம்பர் 16. எல்லாரும் வனஜாவை பார்த்ததும் ஏன் வம்புன்னு இடத்த காலி பண்ணுறாங்க. ஆதி சிரிச்சுக்கிட்டே ரூம்லேருந்து வெளியே வராரு. வனஜா அவரை பார்க்குறாங்க. வனஜா சிஎம்வி,
ரொம்ப சந்தோஷமாக இருக்கே ஆதி. நான் எதுக்கு இருக்கேன்? இனி உன் சந்தோஷத்தை கெடுக்கிறது தான் என் முதல் வேலை. ஆதி கிச்சனுக்கு வந்து அங்கே இருந்து வனஜாவை ஒரு மனுஷியாகவே மதிக்காமல் அவர் பாட்டுக்கு ஃப்ரூட் எடுத்து ஜூஸ் போடுறாரு. வனஜா, ஆதி என்னப்பா பண்ணுற? ஆதி கண்டுக்கலை. மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணுறாரு வனஜா சிஎம்வி. என்னையே கண்டுக்காமல் அசிங்கப்படுத்துகிறியா ஆதி? ஆதி போய் சுகர் எடுத்து கலக்கி கையில் கிளாஸ் எடுத்துகிட்டு வெளியே போக ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு வனஜா. ஒரு நிமிஷம் ஆதி. ஆதி நிற்கிறாரு. வனஜா, திரும்பி கூட பார்க்க மாட்டியா? சரி பரவாயில்ல, உன்னை எப்படி திரும்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆதி என்ன சொல்கிறாங்க இவங்கன்னு யோசிக்கிறாரு வனஜா. மார்னிங் கார்டனில் ஐஸ்வர்யா கிட்டே பேசினதை கேட்டேன். ஆதிக்கு கோவம் வருது. அமைதியாக பல்ல கடிச்சிட்டு நிற்கிறாரு. பேஜ் நம்பர் 17. வனஜா, என்ன ஆதி பதிலே காணும்? இப்படி ஒரு விஷயத்தை நீ மறைப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஐஸ்வர்யா கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டேன். ஆதி திரும்புகிறாரு வனஜா சிஎம்வி. என்ன இவன் பதறுவான்னு பார்த்தா இவ்வளோ கூலாக இருக்கான். ஆதி, என்ன சித்தி, எதுவும் தெரியாமல் என்னென்னமோ பேசுகிறீங்க? வனஜா, நான் எல்லாம் தெரிஞ்சுதான் ஆதி பேசுகிறேன். ஆதி, என்ன தெரியும்? வனஜா, நீ ஐஸ்வர்யா கிட்ட காலையில் கார்டனில். ஆதி, என்ன கார்டனில் பார்த்தீங்களா? ஆமாம், நாங்கள் பேசினோம். இப்போ அதுக்கு என்ன? வனஜா, ஆதி நீ சத்தியம். ஆதி, சத்தியமா? என்ன சத்தியம்? வனஜா, அது ஆதி கார்டனில் நீ ஐஸ்வர்யா கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு. ஆதி, என்ன சித்தி சொல்கிறீங்க, என்ன உண்மை, என்ன சத்தியம்? வனஜா சிஎம்வி, அடப்பாவி ஒன்றுமே நடக்காத மாதிரி நடிக்கிறான். சரியா, பாப்பாவுக்கு பால் எடுக்க வரா. பேஜ் நம்பர் 18. வனஜா, வா ஐஸ்வர்யா. காலையில் ஆதிக்கு நீ சத்தியம் பண்ணலை? ஐஸ்வர்யா, சத்தியம்மா. என்ன உளறீங்க நீங்கள்? வழிவிடுங்க, குழந்தை முழிச்சிருவா, நான் போகணும். ஆதி, கேட்க வேண்டிய எல்லாம் கேட்டாச்சா, நான் போகலாமா? வனஜா சரின்னு தலையை மட்டும் ஆடுறாங்க. ஆதி திரும்புகிறாரு. எஃபி ஓப்பன்ஸ். ஐஷு சத்தியம் பண்ணும்போது வனஜா பார்க்குறத ஆதி பார்த்துடுறாரு. ஆதி கண்ணால் ஐஷுக்கு சிக்னல் பண்ணுறாரு. ஐஷு சரின்னு தலையாட்டுறா. அப்போது கரெக்டாக அருண் வராரு. எஃபி க்ளோசஸ். ஆதி ரூமுக்கு போகிறாரு. வனஜா நாம் பார்த்தது உண்மையா இல்லை பொய்யான்னு தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறாங்க. ஐஷு அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே போகிறான். வனஜா சிஎம்வி, என்ன இது, இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரி காட்டிக்க மாட்டாங்க? இல்லை, இவங்க நம்மளை வச்சு விளையாடுறாங்க. இந்த உண்மையை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் ஆதி. நீ எப்படி ரூமை விட்டு வெளியே வந்து தானே ஆகணும்? இப்போ பார்த்துக்கிறேன், பார்வதி கிட்ட மறைக்கிறேன்னு சின்னதாக கொளுத்தி போட்டு பத்தி எரிய வைக்கிறேன். பேஜ் நம்பர் 19. ஸ்க்ரீன் ஷிஃப்ட்ஸ் டு ஏபி ரூம். ஆதி பார்வதிக்கு ஜூஸ் கொடுத்துட்டு அவன் பக்கத்தில் உட்காறாரு. ஃபோன் ரிங்ஸ். ஆதி அட்டன் பண்ணுறாரு. பார்வதி ஜூஸ் குடிச்சிட்டு ஆதியை ஊரக்கண்ணில் பார்த்துட்டு இருக்கா. ஆதி, சொல்லுடா. பாஸ். அருண் இல்லையா? சரி இரு, நான் பார்க்குறேன். ஆதி கால் கனெக்ட் பண்ணிவிட்டு போய் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி உட்காறாரு. பாரு சிஎம்வி, போச்சு, டப்பாவை திறந்துட்டார். இனி நம்மளை பார்த்த மாதிரி தான். ஆதி லேப்டாப் பார்த்துட்டு, பொண்டாட்டி ஜூஸ் குடிச்சிட்டல்ல, படு. பார்வதி, மாமா என் லேப்டாப் எடுத்துக்கொடுங்க. ஆதி, உனக்கு எதுக்காது? பார்வதி, நானும் மெயில் பார்க்குறேன். எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லா ரித்திகா பேரில் மாற்றி கொடுத்துருவேன். அதுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்ல. ஆதி, இப்போ எதுக்கு, இப்படியும் 2 வீக்ஸில் குணமாகிடுவல, அப்புறம் பார்த்துக்கலாம். பார்வதி, ஏன், ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி வேலை செய்யலாம், எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் எம்டி வேலை செய்யக்கூடாதா? ஆதி, புல்லட் வாங்கினது எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் எம்டி தான், ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி இல்லை. பேஜ் நம்பர் 20. பார்வதி, நீங்கள் தானே சொல்லுவீங்க என் இன்பத்தில் மட்டும் இல்லை என் துன்பத்துலேயும் உங்களுக்கு பங்கு இருக்குன்னு. அப்போ நான் வேலை செய்யலாம், நீங்கள் வேலை செய்யக்கூடாது தானே? ஆதி, யார் உனக்கு இவ்வளோ முக்கியமான லாஜிக்கெல்லாம் சொல்லித்தராங்க? பார்வதி, ஆ என் பாட்டி. ஆதி, புண்டாட்டி ஆத்மா கூடலாம் பேசுவியா, மந்திரவாதியா நீ? பார்வதி, மாமா. ஆதி சிரிச்சுக்கிட்டு, சரி சரி, உனக்கு என்ன வேலைனாலும் சொல்லு, நான் பண்ணுறேன். இப்போ நீ ரெஸ்ட் மட்டும்தான் எடுக்கணும். பார்வதி, மாமா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் வேலை செஞ்சால் நானும் வேலை செய்வேன். ஆதி, பொண்டாட்டி குழந்தை மாதிரி இடம் பிடிக்காத, நான் வேலை செய்யலை, சும்மா ஒரு ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறேன். பார்வதி, நானும் வேலை செய்யலை மாமா, சும்மா மெயில் தான் செக் பண்ண போகிறேன். ஆதி,
சரி, இப்போ என்ன? நான் வேலை செய்யக்கூடாது அதானே? நீ படு, நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். பார்வதி சரின்னு தலையாட்டிட்டு படுத்துக்கிறா. ஆதி அவள் பக்கத்தில் படுத்து தலைமுடியை கோதி கொடுக்குறாரு. பேஜ் நம்பர் 21. பார்வதி, என்ன பண்ணுறீங்க மாமா? ஆதி, உன் தலைமுடியில் ஆராய்ச்சி பண்ணுறேன். பார்வதி, என்ன ஆராய்ச்சி மாமா? ஆதி, ஆ, உன் தலைக்குள்ளே இருக்கிறது மூளையா இல்லை வேறு ஏதாவதான்னு பார்க்குறேன். ஆ, பார்வதி ஆதி நெஞ்சில் குத்துறா. ஆதி, பின்ன உன்னை தூங்க வைக்க போகிறேன், அது தெரியாதா உனக்கு? பார்வதி, இப்படிலாம் பண்ண நான் தூங்க மாட்டேன். ஆதி, வேறு என்ன பண்ணணும்? பாட்டு பாடணுமா? பார்வதி, இல்லை மாமா, எனக்கு ஒரு கதை சொல்லுங்க பார்ப்போம். ஆதி, கதையா? பார்வதி, ஆமாம், கதை தான். ஆதி, எனக்கு கதைலாம் தெரியாது. பார்வதி, என்ன மாமா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கீங்க, கதை தெரியாதுன்னு சொல்கிறீங்க? நாளைக்கு நம்ம பசங்க வந்து கதை சொல்ல சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஆதி ஃபேஸு வாடி போச்சு. ஆதி, வந்தால் தானே? பார்வதி, ஆ, ஆதி அது வந்தால் பார்த்துக்கலாம், இப்போ தூங்கு. பார்வதி, அப்போ நம்ம பசங்களுக்கு கதை சொல்லுவீங்க, எனக்கு சொல்ல மாட்டீங்க, அப்படி தானே? பேஜ் நம்பர் 22. பார்வதி வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பசங்க நம்ம பசங்கன்னு பேச ஆதிக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அவர் சோகத்தை. எங்கே அவர் ஃபேஸை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வாழும்னு ரியாக்ட் பண்ணாமல் இருக்காரு. ஆதி, பொண்டாட்டி, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீ தான் எனக்கு குழந்தைன்னு. பார்வதி, அப்போ உங்கள் குழந்தைக்கு கதை சொல்லக்கூடாதா? ஆதி சின்னதாக ஒரு ஸ்மைலோட சரின்னு தலையாட்டுறாரு. ஆதி, என்ன கதை சொல்ல? உனக்கு லைன் அந்த ராட் கதை சொல்லவா? பார்வதி வேணான்னு தலையாட்டுறா. ஆதி, அப்போது பேய் கதை சொல்லவா? பார்வதி, மாமா பேய் கதை சொன்னால் நான் தூங்க மாட்டேன். ஆதி, அது வேறையா? சரி, வேறு என்ன கதை சொல்ல? பார்வதி, நம்ம கதை. ஆதி, நம்ம கதையா? பார்வதி, ஆமாம், நாளைக்கு நம்ம குழந்தைக்கு நம்ம கதையை சொல்லுவோம்ல. ஆதி அப்செட் ஆகுறாரு. பார்வதி, என்ன மாமா பேச மாட்டீங்க? ஆதி, ஒன்றும் இல்லை, நம்ம கதை தான் நமக்கே தெரியுமே, வேண்டாம் நீ தூங்கு. பேஜ் நம்பர் 23. பார்வதி, நீங்கள் சொல்ல மாட்டிங்களா? ஆதி, அதான் உனக்கு தெரியும்ல. பார்வதி, அப்போ நான் சொல்கிறேன், எப்படியும் நான் தானே நம்ம குழந்தைக்கு கதை சொல்லணும். ஆதினால் ஒரு லெவலுக்கு மேலே தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல. பார்வதி, நம்ம குழந்தை பார்த்துக்க உங்களுக்கு எங்கே நேரம் இருக்க போகுது? நான் தான் நம்ம குழந்தைய. ஆதி கொஞ்சம் சத்தமாக, ஸ்டாப் இட். பார்வதி பயந்துடுறா, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஆதி, சே, கத்திட்டோன்னு ரியலைஸ் பண்ணுறாரு. ஆதி, அது பொண்டாட்டி பார்வதி கண்ணீர் வர முன்னாடி தொடச்சிக்கிட்டு திரும்பி படுத்துக்கிறா. ஆதி, பொண்டாட்டி, ஐம் சாரி, எதுவும் வேகத்தில்? பார்வதி, என்ன என்ன வேகம்? நான் அடம் பிடிச்சா நீங்கள் கோவப்படுவீங்களா? கண்ணு கலங்குது. தொடச்சிக்கிறா. ஆதி, என் மேலே தானே தப்பு, நீ ஏன் அழற? பார்வதி, யார் அழுதா? நான் அழலையே, நான் அழணும்? ஆதி, சரி சாரி, என்ன பாரு. பார்வதி, நான் ஏன் பார்க்கணும்? நீங்கள் போங்க, உங்கள் வேலையே பாருங்கள். ஆதி, ஓய், பார்க்க மாட்டியா? பேஜ் நம்பர் 24. பார்வதி மாட்டேன்னு தலையாடுறா. ஆதி, சரி, நீ கேட்டு நம்ம கதையை சொல்லலான்னு நினச்சேன், வேணானா போ. ஆதி திரும்ப போகிறாரு. பார்வதி உடனே திரும்பி படுத்துக்கிறா. பார்வதி, மாமா மாமா சொல்லுங்க மாமா. ஆதி, யாரோ என் மேலே கோபமாக இருந்தாங்க. பார்வதி, யார் யார் மாமா? அது ஏன் மாமா மேலே கோவப்பட யாருக்கு தைரியம் இருக்குது? ஆதி, என் பொண்டாட்டிக்கு இருக்குது. ஆதி அவ சின்ன பிடிச்சு ஆடுறாரு. பார்வதி, உங்கள் பொண்டாட்டிக்கு உங்கள் மேலே கோபமே வராது மாமா. ஆதி சிஎம்வி, இதுதான் நல்ல வழி. நாம் அனுபவித்த எல்லாம் அவளுக்கு நினைவுபடுத்தி கடைசியாக டாக்டர் சொன்ன உண்மையை சொல்லிவிடுவோம். அவ ஆதி கணத்தை கிள்ளி முத்தம் கொடுக்குறா. பார்வதி, ம், சொல்லுங்கள் மாமா. ஆதி, சரி சரி சொல்கிறேன், ஸ்டார்ட் பண்ணலாமா? பார்வதி, ஆ. ஆதி, இந்த கதை சுமார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குச்சு. நான்? பார்வதி, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஸ்க்ரீன் ஃபீசஸ் வித் ஆதிஸ் கன்ஃபியூஸ்ட் ஃபேஸ் அண்ட் பார்வதி ஸ்மைலிங் ஃபேஸ். என்னடா அட்மின், கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டேன்னு பார்க்குறீங்களா? நான் என்னங்க பண்ணட்டும்? மிஸ்ஸஸ் ஆதித்யாவே ஆதித்யா கிட்ட ஸ்டாப் ஸ்டாப்னு சொல்லியாச்சு. மிஸ்ஸஸ் ஆதித்யா பேச்சுக்கு மறுபேச்சு இருக்க முடியுமா? ஸோ நாம் எல்லோரும் நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அன்டில் தென், பை பாய்.